ஒரு 2.5 ஹவர் இருக்கும். 2.5 ஹவர் இந்த கண்ட்ரி இதுதான், நீ இப்படி வந்திருக்க, இது இவ்வளவுதான் நடக்கும், இப்படி பண்ணாதான் இப்படி பண்ண முடியும், இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது, இப்படி கிளம்பி ஊருக்கு கிளம்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஃபீஸ் எல்லாம் கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 10 பேர்கிட்ட என்ன டவுட் கிளியர் பண்ணியிருக்கேன், அக்கா கிட்ட இது வரைக்கும் ஃபீஸ் வாங்கினதே கிடையாது, என்கிட்ட இது வரைக்கும் ஃபீஸ் கேட்டதே கிடையாது. ஓகே, எனக்கு என்ன சொல்றேன், இங்க வந்து நான் எதுவுமே இல்லாம நின்னப்போ ஒரு ஆளா பக்கத்துல துணையா நிக்கிறது அக்கா தான். ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபைர் அண்ட் டைஸ். இந்தியாவில இருந்து நிறைய பேர் வந்து எப்படி வந்து கனடாக்கு வர்றது, இந்த பிஆர் பத்தி சொல்லுங்க, ஸ்டடி பர்மிட் பத்தி சொல்லுங்க, ஒர்க் பர்மிட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம பேக் டு பேக் நம்மளோட கமெண்ட்ஸ்ல வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுக்கெல்லாம் அட்ரஸ் பண்ற மாதிரியான ஒரு வீடியோவை வந்து நான் போடணும் அப்படின்னு ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனடால ஸ்கார்ப்ரோக்கு தான் வந்திருக்கோம். ஸ்கார்ப்ரோவை பத்தி நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து தமிழ் மக்கள் வாழக்கூடிய, கனடால தமிழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு பிளேஸ். இங்க வந்து நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இமிகிரேஷன் பத்தினா நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேக்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்ற மாதிரி தான் வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸ்கார்ப்ரோல இருக்கக்கூடிய ஒரு இமிகிரேஷன் சர்வீஸ் கன்சல்டன்சிக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தமிழ் ஆளை தான் வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கே தமிழ் மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்து ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து வச்சிருக்காங்க. நிறைய தமிழ் மக்களுக்கு வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து இவங்களை நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம போய் அவங்கள இன்டர்வியூ பண்ணி நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சரை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கன்சல்டன்சி சர்வீஸ்க்குள்ளே வந்தாச்சு. இந்த ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்றது ஜென்ரலாக பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிளையன்ட்ஸும் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து எப்படி அவங்க வந்து கனடாக்கு வந்தாங்க, இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி கேட்கலாம் நம்ம. வாங்க. ஹலோ, ஹாய், நீங்கள் தமிழா? உங்க பேர் என்ன? உங்களை பத்தி கொஞ்சம். நான் வந்து கும்பகோணம், இந்தியாவில் கும்பகோணத்தில் இருக்கேன். ஓகே. நான் வந்து விசிட்டர் விசால வந்திருக்கேன். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கலாம் சொல்லி அக்காட்ட வந்து வந்திருக்கேன். நிறைய இமிக்ரேஷன் ஆஃபீஸ்லாம் போயிருக்கேன், எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஓகே. ஏன்னா இவங்க எப்பொழுதுமே வந்து அந்த பொய்லாம் சொல்லாமல் கரெக்டாக இதுதான் இப்படிதான்ப்பா நடக்கும் இப்படிதான்ப்பா நடக்குங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப இவங்கள்ட்ட வந்து பிடிச்சிருந்தது. நான் இவங்கள்ட்ட ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சூப்பர். எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் நான் வந்து அவங்களுக்கு ரிஃபர் பண்ணுறதாக இருக்கேன். ஓகே. ஒரு நம்பிக்கை, ஒரு கையாராசியான ஒரு இடங்கிறது எனக்கு உள்ள ஃபீலிங் ஆயிடுச்சு. அதனால நீங்க கனடா வந்து எவ்வளவு நாள் ஆகுது? நான் வந்து ஒரு 2 மாசம் ஆச்சு. ஓகே ஓகே. ஸோ நம்ம மீட் பண்ண வந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் இவங்க தான். இவங்களை பத்தி ஜென்ரலா இவங்களை பத்தி கேட்கலாம். ஹாய், ஹலோ. உங்களோட பேர் வந்து ஸ்டார்ட். மை நேம் இஸ் சப்னம். நான் இங்கே ஒரு இமிக்ரேஷன் கன்சல்டிங் ஆஃபீஸ் வச்சுருக்கேன். பாஸ் 1 இயர் ஐ எம் டூயிங் திஸ் அண்ட் ஐ அரைவ்ட் இன் கனடா அட் 2022 ஜூன். என்னோடய மெயின் ரீசன் ஐ கேம் ஹியர் இஸ் டு மேக் மை சில்ட்ரன் ஸ்டடி. அவங்கள படிக்க வைக்க தான் வந்தேன். அண்ட் ஐ சேஞ்ச் மை ஸ்டேட்டஸ் இன் டு பிஆர் நவ். அண்ட் ஐ டூ ஹெல்ப் தமிழ் பீப்புள் தான். தமிழை இங்கே கஷ்டப்படுற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் திஸ். இப்போ வந்து அதை 1 இயராக நான் செஞ்சிட்ருக்கேன் அட் ஹோம். அண்ட் ஆல்சோ மை நியூ ஆஃபீஸ் இஸ் திஸ். பீப்புள் ஹூ ஆர் கம்மிங் ஃப்ரம் தேர் கேன் கம் அண்ட் காண்டாக்ட் மீ. என்னை வந்து சந்திக்கலாம், விசிட் பண்ணலாம். நான் உங்களை அடுத்த ப்ராசஸ்க்கு அடுத்த ஸ்டெப் என்ன போகணும்னு நீங்கள் வந்தீங்கன்னா ஐ வில் கிவ் அ கிளியர் பிக்சர் ஆஃப் இட். ஓகே ஓகே. என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றது? யா, வி டூ பிஆர் ரெனியூவல்ஸ், வி டூ எல்எம்ஐஏ, வி டூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸோ ஆன். என்னென்ன உங்களுக்கு விசிட்டரில் வந்துட்டு இங்கே எப்படி சர்வைவ் ஆகணும், ஹவு டு ப்ரொசீட் டு அதர் ஸ்டெப்ஸ், இங்கே என்ன பண்ணால் ஈஸியாக இருக்கலாம், இதெல்லாமே நாங்கள் ஈஸியாக செஞ்சு தரோம். பட் நாட் ஒர்க். ஒர்க் இஸ் நாட் கேரண்டி. நாங்கள் ஒர்க் வாங்கி கொடுக்கறது இல்லை. பட் ஒர்க் பர்மிட் வாங்குறது அது எல்லாமே வி டூ தேட் ப்ராசஸ் ஈஸி ஸ்டெப்ஸில். ஓகே. இங்கே விசிட்டராக வரவங்க ஸ்டடி பர்மிட்டாக மாற்றி தரீங்களா, இல்லை அதை பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்? யா, விசிட்டராக வரவங்க மோஸ்ட்டாக ஸ்டடி பர்மிட் ஆக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். தே ஹாவ் டு கம் இன்சைட் ஆஸ் அ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக வந்தால் தான் தே கேன், பிகாஸ் விசிட்டராக வந்து ஸ்டூடெண்ட் பண்ணால் இங்கே ஃபீ வந்து ரொம்ப ஹை, இட்ஸ் வெரி ஹை ஃபீ. ஸோ தே டேக் இட் ஆஸ் அ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் தான். இங்கே விசிட்டராக வந்தாலும் தே ஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட், தோ ஃபீஸ் இஸ் ஹை. ஸோ அவங்க பெட்டர் தே கேன் கம் அண்டர் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட். அப்போது ஒரு ஜிஐசி அமௌண்ட் இருக்கும் போது தே கேன் சப்போர்ட் தேம் செல்ஸ். இந்தியாவிலேருந்து கனடா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சஜஷன்ஸ்லாம் கொடுக்குறீங்க? இப்போ கனடா வரலாமா வரக்கூடாதா அப்படின்ற க்வெஸ்சனுக்கு கொஞ்சம் உங்களோட சஜஷன். சரி, இப்போ நிறைய பேர் இந்தியாவிலேருந்து கனடா வந்துட்ருக்காங்க. ஸோ ரீசன் இஸ் வாட், தே டோன்ட் ஹாவ் அ ஜாப் ஹியர். இங்கே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மி, கிடைக்கிறதில்ல.
என்ன வேலை அப்படின்னா கிளீனிங். ரொம்ப நம்ம அங்கே ஆடிட்டராக இருந்திருக்கலாம், டாக்டராக இருந்திருக்கலாம், என்ன இங்கே வந்தீங்கன்னா மெயின் ஜாப்ஸ் தமிழர்களுக்கு கிளீனிங். கிளீனிங் அப்போது ரொம்ப எப்படி சொல்கிறது, இட்ஸ் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ், தே டோன்ட் கெட் அ ஒயிட் காலர் ஜாப்ஸ் ஹியர். இங்கே கிடையாது. இப்போ படிச்சுட்டு வந்து இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே ஒரு லயபிள் ஜாப் கிடைக்குது. அவங்கெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ணுறது, ரொம்ப நல்ல நல்ல குவாலிஃபிகேஷனோடு இருந்தால் இங்கே வந்து படிச்சுட்டு ஜாப் பண்ணுறது இட்ஸ் ஈஸி ப்ராசஸ். ஸோ படிக்காமல் பண்ணிங்கன்னா தே டோன்ட் கெட் தேயர் வாட் இஃப் இட் இஸ் அ டாக்டர், தே டோன்ட் கெட் அ டாக்டர் ஜாப் ஹியர். இஃப் தே ஆர் ஆடிட்டர், தே டோன்ட் கெட் ஆடிட்டர் ஜாப் ஹியர். இங்கே வந்து ஒரு கோர்ஸ் பண்ணால் தே கேன் சி, ஐ எம் அன் இமிக்ரெண்ட் கன்சல்டன்ட் ஹியர், நான் கோர்ஸ் பண்ணி தான் ஐ எம் டூயிங் திஸ், ஸோ த கோர்ஸ் இஸ் அ பெட்டர் ஹியர். ஸோ நீங்கள் வரும்போது கோர்ஸ் பண்ணுற மாதிரி படிக்கிற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி வந்தீங்கன்னா இட்ஸ் ஈஸி ஃபார் தட். பேக் ஹோம் யாருக்கெல்லாம் வேணுமோ வி டூ விசிட்டர் விசா ப்ராசஸ் ஆல்சோ. ஓகே, விசிட்டர் விசாவை பற்றி அதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன வேணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? யா ஷூர். விசிட்டர் விசாவில் வரவங்களுக்கு இங்கே ஃபேமிலி ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால் தே கேன் ஸ்பான்சர் ஆர் இன்வைட் தம். இப்போ இன்வைட் அப்படிங்கிறது தே கேன் ஜஸ்ட் லைக் பர்த்டே பார்ட்டிஸ், மேரேஜ், இல்லை வேறு ஏதாவது ஹவுஸ் வார்மிங் செரமனி அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் அன் இன்விடேஷன், லைக் இன்வைட். இன்வைட் விசாவில் எடுக்கலாம். தே கேன் டேக் தேர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் இன் அ இன்வைட் விசா. ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னா தே ஆர் அண்டர் தெம், அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி தே கேன் டூ அ ஸ்பான்சர்ஷிப். ஸ்பான்சர் எப்படி அப்படின்னா, நான் இப்போது என் அப்பா அம்மா எடுக்கிறேன் அப்படின்னா ஐ எம் த ஸ்பான்சர்ஷிப் ஃபார் தெம். அவங்க இங்கே என்ன வந்தாலும் அவங்கள நான் ஃபுல்லாக பார்த்துக்கிறது, அவங்களோட டாக்டர்ஸ் எல்லாம் பேர் பண்ணுறது எல்லாமே, தட் இஸ் அவர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்பான்சர்ஷிப் அண்ட் த இன்விடேஷன். ஸோ இங்கே தமிழ் பீப்புள் இருந்தீங்க, கஷ்டப்படுறீங்க, விசிட்டரில் வந்திருக்கீங்க, அடுத்தது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா தே டூ கேன் காண்டாக்ட் மீ, ஐ கேன் ஹெல்ப் தம் அவுட் வித் ஆல் த திங்ஸ் ஃபார் தட். ஸோ இங்கே தமிழ் பீப்புள் யாரெல்லாம் இருக்கீங்களோ, யாருக்கு லீகலாக நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் வந்தீங்க என்ன காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா எப்படி சர்வைவ் பண்ணுறது, அடுத்த என்ன ஸ்டெப் போடுறது, என்ன ப்ராசஸ் பண்ணலாம், எல்லாமே நான் உங்களுக்கு லீகலாக சொல்லித்தருவேன். காண்டாக்ட் இங்கே வந்து இன்னொரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து இந்த இமிக்ரேஷன் கன்சல்டன்சியை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் கேட்கலாம். ஹாய் வணக்கம், உங்களை பற்றி சொல்லுங்க. என் பேர் குணா, நான் திருச்சியிலேருந்து வரேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு 45 days தான் ஆகுது. எனக்கு வந்து வந்தோடனே இங்கே யாருமே தெரியாது, என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறச்ச ஒரு லூப்ல வந்து ஒரு ஜாப், ஆக்சுவலி எனக்கு இங்க ஜாப் எடுக்கணும் அப்படின்னா சும்மா விசிட்டரா வந்தது. சரி, வந்து இந்த கண்ட்ரி பிடிச்சி போனதுனால எனக்கு சரி ஜாப் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யாரை பார்க்கணும்னு தெரியல. ஆனா எங்க போனாலுமே இங்க ஜாப் இருக்கு, அங்க ஜாப் இருக்கெல்லாம் சொல்றாங்க. பட் ஆனா ப்ராப்பரா ஒர்க் பர்மிட் வேணும், அது வேணும் இது வேணும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுனே தெரியல. ஆக்சுவலி சொல்றப்போ அப்போ எனக்கு வந்து ஒரு லிங்க் மூலியமா இங்க சப்னம் அக்கா தெரியும், அவங்க வந்து பேசுறச்சு நான் ஃபர்ஸ்ட் பேசுறப்ப எனக்கு வந்து ஒரு 2.5 hours இருக்கும், 2.5 hours இந்த கண்ட்ரி இதுதான், நீ இப்படி வந்திருக்க, இது இவ்வளோதான் நடக்கும், இப்படி பண்ணாதான் இப்படி பண்ண முடியும், இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது, இது கிளம்பி ஊருக்கு கிளம்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. ஐயோ என்னடா அது ஊருக்கு போக சொல்கிறாங்களே அப்படின்ட்டு, சரி ஓகே பார்த்துக்கலாம். அப்போ இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு வழி போகணுன்றது மட்டும்தான் இந்த ஊர்லேருந்து எல்லாரும் இது பண்ணுறாங்களே தவிர, இங்கே இருக்கு எப்படி இருக்கணுன்ற லீகலாக இருக்கணும் அப்படின்றத வந்து எனக்கு புரிய வச்சது அக்கா தான். ஆக்சுவலி என்னென்னா புரிய வச்சது அவங்க தான், எனக்கு தெரிஞ்சவங்க. இப்பெல்லாம் வந்து நானே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், இதுதான்ப்பா விஷயம், அங்கிருந்து ஊர்ல இருந்து கிளம்புறவங்களுக்கும் சொல்லிடுவேன், இங்க இருக்கவங்கள்ட்ட நான் சொல்லிடுவேன். இப்போ இங்க இருக்கிறவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னா, இங்க இருக்கவங்க எனக்கு ஒரு லிங்க், நான் ஒரு சர்ச் போவேன், ஒரு கோயில் போவேன், அங்கெல்லாம் யாராவது என்னை மாதிரியே வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நானே இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், இது மாதிரிதான்ப்பா விஷயம், இது மாதிரி பண்ணா இது மாதிரி லீகலா இருக்கலாம்ப்பா, இல்லைனா இல்லப்பா இருக்க முடியாது, கிளம்பி போயிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்ப எனக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரியாது. ஏன்னா எனக்கு சொல்ல போனால் இப்போ நேத்து மேபி நேத்து தான், நேற்று ஒருத்தவங்களை கால் பண்ணி எனக்கு இது மாதிரி, எனக்கு என் ஃப்ரெண்ட் அவங்க அவங்கள்ட்ட கேட்டாங்க, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அக்கா இது மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டாங்க, அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே இருக்குது, அவங்க ஃபேமிலிக்கு அப்ளை பண்ணாங்களா, அவங்க ஃபேமிலி கிடைக்கலையாம்மா, இங்கே வந்து ஒர்க் பர்மிட் எடுத்துட்டா, ப்ளஸ் வந்து அவங்க அங்கேருந்து அவங்க ஃபேமிலி கூப்பிட முடியல, என்னக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நான் ஃபோனில் தான் கேட்டேன், இப்போ என்னக்கா பண்ணலாம்னு சொல்லேன், உடனே கால் போடுறா அப்படின்னாங்க. ஓகே, உடனே கான் கால் எடுத்து பேசினதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பொண்ணும் அவைலபிளாக இருந்தாங்க, பேசினாங்க. பேசினதுக்கப்புறம் இதுதான் சுச்சுவேஷன்ற சொன்னோடனே அவங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க, அப்பா எப்படி நம்ம ஃபேமிலியை கூப்பிட்டு வந்துடலாம்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அவங்களுக்கு. அது சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு
அக்கா சொன்னதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சொல்லி முடிச்சோடனே அவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க ஃபீஸ் எல்லாம் கிடையாது, நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 10 பேர்கிட்ட என்ன டவுட்டு கிளியர் பண்ணியிருக்கேன் அக்கா கிட்ட, இது வரைக்கும் ஃபீஸ் வாங்கினதே கிடையாது, என்கிட்டயும் இதை வச்சு ஃபீஸ் கேட்டதே கிடையாது. ஓகே, எனக்கு என்ன சொல்ற, இங்கே வந்து நான் எதுவுமே இல்லாமல் நின்னப்போ ஒரு ஆளா பக்கத்தில் தோணுத்தோனே நினைக்கிறது அக்கா தான். அதனால அக்கா மட்டும் இல்லை, அக்கா அக்கா அண்ணா எல்லாருமே என்ன என்ன டவுட்னாலும் எனி டைம் கால் பண்ணலாம், அதுதான் விஷயமே. இங்கே அந்த வியூ 10 மணி ஆச்சு, இதுக்கு மேலே எடுப்பாங்களா என்னன்னு அதெல்லாம் மேட்ரே கிடையாது. ஃபோன் பண்ணி அக்கா ஃப்ரீயா அக்கா அப்படின்னா நான் ஃப்ரீ தாண்டா, என்ன விஷயம் சொல்றா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் மேட்ரு. இங்கே உங்க டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க வந்து இந்தியால இருந்து இப்ப கனடா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன ப்ராசஸிங், என்ன பண்றது தெரியல அப்படின்னு உங்களுக்கு இருந்தாலும் நீங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து கனடாக்கு வந்துட்டேன், இங்க வந்து ஃபர்தரா எனக்கு எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு வந்து எனக்கு தெரியல, எனக்கு வந்து ஃபர்தரா ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சாலும் லீகலா வந்து என்னென்ன ஹெல்ப் வேணுனாலும் நாங்கள் வந்து பண்ண ரெடியா இருக்கும். ஸோ நீங்க வந்து கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் எங்களை. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல வந்து கேட்கலாம், நான் வந்து அதை அட்ரஸ் பண்ணுவேன்.